போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வருங்கால அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாரஸ்ட் கார்டு, அதில் கேட்கப்படக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ் கொஸ்டின், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மின்னூட்டம் பெற்ற ஒரு மேகத்தின் அடிப்பகுதி பொதுவாக டேஷ் பெற்றிருக்கும். எதிர் மின்னூட்டம். ஒரு ஒளி உமிழ் டையோடு என்பது டேஷ் பொருட்களால் செய்யப்பட்டது. குறைக்கடத்தி. ஒளி உமிழ் டையோடுவின் சிறிய கால்கள் எப்போதும் டேஷ் முனையுடன் இணைக்கப்பட வேண்டும். எதிர்மின்வாய். மின்முலாம் பூச வேண்டிய உலோகத்தை டேஷாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்மின்வாயாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த கொஸ்டின், பளபளப்பான சமதள பரப்பில் நிகழும் எதிரொலிப்பு டேஷ் எதிரொலிப்பு எனப்படும். ஒழுங்கான எதிரொலிப்பு எனப்படும். படுகோணம் 400 எனில் அதன் எதிரொலிப்பு கோணம் டேஷ் ஆகும். 40 டிகிரி. படுகோணம் 400 எனில் அதன் எதிரொலிப்பு கோணம் டேஷ் ஆகும். 40 டிகிரி. படுகதிருக்கும், சாரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக், படுகதிருக்கும் செங்குத்து கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் டேஷ் எனப்படும். படுகோணம். ஒளியானது பொருளின் மீது பட்டு திரும்பி அனுப்பப்படும் நிகழ்வு ஒளி எதிரொலிப்பு. எதிரொலிப்பு தளத்திற்கு படுபுள்ளியிலிருந்து வரையப்படும் செங்குத்து கோடு குத்துக்கோடு. இரண்டு சமதள ஆடிகளை 90 டிகிரி கோணத்தில் வைத்தால் தெரியும் பிம்பங்களின் எண்ணிக்கை. 3. அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸ். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். வெர்னியர் அளவுகோளுடன் இணைக்கப்பட்டுள்ள மெல்லிய பட்டையை கொண்டு டேஷ் அளவிட முடியும். ஆழத்தை. கடைகளில் பொருட்களின் நிறையை அளக்க பயன்படும் கருவி இருதட்டு தராசு. தொலைவு கால வரைபடத்தின் எப்புள்ளியிலும் சரிவு அல்லது சாய்விலிருந்து பெறப்படுவது வேகம். அடுத்த கொஸ்டின், திசைவேகம் கால வரைபடத்தின் வளைவரையால் அடைபடும் பரப்பு குறிப்பது இயங்கும் பொருளின் டேஷ். கடந்த இடப்பெயர்ச்சி. இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறைந்த தொலைவு அல்லது நேர்கோட்டு தொலைவு இடப்பெயர்ச்சி. ஒரு பொருள் சமகால இடைவெளிகளில் சம தொலைவை கடந்தால் அந்த இயக்கம் சீரான இயக்கம். வேகத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி. இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் திசைவேகம். திசைவேக மாறுபாட்டு வீதம் முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். கோண திசைவேகத்தின் அலகு ரேடியன் பை வினாடி. ஓரலகு பருமனுக்கான பொருளின் நிறை அடர்த்தி. பாதரசத்தின் அடர்த்தி 13600 கிலோகிராம் மீட்டர் கியூப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.